எடப்பாடி அரசே, நாயும் பிழைக்குமா உன் பிழைப்பு? வெக்கி தலைகுனிகிறோம் இந்த ஜனநாயக நாட்டில் வாழ்வதற்கு. இந்த நாட்டில் கோடி கோடியாய் கொள்ளையடித்த முதலமைச்சர் எடப்பாடியில் தொடங்கி தினகரன் ஓட்டுக்கு பணம் கொடுத்த 89 கோடி ரூபாயை பங்கு பிரித்த எடப்பாடி, செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், விஜயபாஸ்கர் என்கிற கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்கள் ஆளுகிற இந்த நாட்டில் வாழ்வதற்கு வெட்கப்படுகிறோம். ஏன் தெரியுமா? கொள்ளையடித்தவர்களை மறைப்பதற்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற கோப்புகள் மறைந்து போகும். இன்னும் சொல்ல போனால், வெட்கி தலை குனிவதற்கு இந்த நாட்டையும் வாக்களித்த மக்களையும் மோடி அரசின் கீழ் காலில் போட்டு மிதிப்பதற்கு சமமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வக்கில்லாத பூச்சிகள். ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் நக்கி குடிக்கிற நாய் செய்கிற பிழைப்பை தயவு செய்து நீங்கள் செய்யுங்கள். ஆனால் போராடுகிற, களத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கிற எம்மை போன்ற மாணவ சமுதாயத்தை கைது செய்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? வளர்மதி என்ன தவறு செய்தால்? படிக்கிற மாணவி விநியோகம் செய்தது எதற்கு? கஞ்சா விநியோகம் செய்தாரா? உங்களைப் போல கொள்ளையடித்தாளா? இல்லை, கதிராமங்கலத்திற்கும் நெடுவாசலுக்கும் மக்களின் போராட்டத்திற்கு துண்டு பிரசுரம் தயாரித்து கொடுப்பது சட்டப்படி தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏன் தெரியுமா? அதை தாண்டி மாணவர் குபேரன் எதற்கு கைது செய்யப்பட்டார்? அதையும் மீறி உச்சபட்சமாக கக்கூஸ் கழுவுவதற்கு கூட லாய்க்கு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்கிறீர்கள். கக்கூஸ் ஆவணப்படத்தினுடைய அந்த இயக்குனர் திவ்ய பாரதி எதற்கு கைது செய்யப்பட்டார்? கைது செய்வதற்கான காரணம் தேடி கிடைக்கவில்லையா? 2008 சவ போராட்டத்தில் நடந்து கொண்டதற்காக இன்றைக்கு கைது செய்கிறீர்களே, வெட்கமாக இல்லை, அவமானமாக இல்லை? உங்கள் ஆளுகிற நாட்டில் நாங்கள் வாழுகிறோம் என்று வெட்கி தலைகுனிகிறோம். தொடர்ந்து மாணவ சமுதாயத்தின் மீது கை வைத்துக் கொண்டே இருக்க எடப்பாடி ஜெயலலிதாவினுடைய பினாமி ஆட்சி, சசிகலாவின் பினாமி ஆட்சி, மோடி சர்க்காரினுடைய கைப்பாவை ஆட்சி, மாணவர் புறச்சாலையே தூக்கி எறியப்படும். பொறுத்திருந்து வாருங்கள், உங்கள் நாடு என்னப்படுகிறது? மாணவர் புரட்சி, மாணவர் வந்தால் என்ன நடக்கின்றது? எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய அமைச்சர்களும் தான். மாணவ சமுதாயமே, புரிந்து கொள், ஜனநாயக ஆட்சியை தூக்கி எறிவோம். தூக்கி எறிகிற பணியை இந்த நொடியிலிருந்து நாம் புறப்படுவோம். வளர்மதி வாழ்க, குபேரன் வாழ்க, திவ்ய பாரதி வாழ்க என்று தெருமுழுக்க கோஷம் போடுவோம், புறப்பட்டு வருவோம். இந்த போராட்டத்தை